வெல்கம் டு ரூபீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு புதுமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முட்டையை வச்சு, அதுவும் முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை பணியாரத்துக்கு வந்து நமக்கு வந்து முட்டை நிறையா தேவைப்படாது. ஒரு ரெண்டு முட்டை இருந்தாலே போதும், ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு முட்டை பணியாரம் செஞ்சிடலாம். அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டா, இந்த ரெண்டு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடி பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். அடுத்து கொத்தமல்லி ஒரு ஒரு கொத்து, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்தால் போதும், இவ்வளோ தாங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு. இனி இது எப்படி செய்கிறதுன்னு இனி பார்க்கலாம். இப்போ வடச்சட்டி வச்சுக்கலாம். அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்திக்காமல் வெறும் வெங்காயத்தை மட்டும் அதில் போட்டு சும்மா வணக்கி எடுத்துக்கலாம். இப்படி வெங்காயம் போடும்போது கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா நல்லா அதில் தண்ணி விடும், ஸோ எண்ணெயே தேவைப்படாது, அதுவே நல்லா ரோஸ்ட் ஆகும். பாருங்கள், நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துல, தண்ணியும் சேர்த்துல, உப்பு போட்டதே போதும். இப்போ அதிலே நல்லா வணங்கிடும், அந்த வெங்காயம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கிடையில் இந்த பொட்டுக்கலையே நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் இப்படி லைட்டாக வணக்கி கொடுத்துட்டே இருங்க. இல்லைன்னா எண்ணெயோ தண்ணியோ இல்லாதனால லைட்டாக கொஞ்சம் ஃபுல் ஃப்ரேமில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அப்பப்போ இடையில கொஞ்சம் இது மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், சீக்கிரம் வணங்கிடும். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு கூடுதலாக பணியாரம் கிடைக்கும். நமக்கு இதில் முட்டை நிறையா சேர்த்திக்கணும்னு இல்லை, கம்மி முட்டை இருந்தாலே, கொஞ்சமாக முட்டை இருந்தாலே போதும். நம்ம வெங்காயம் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு முட்டை பணியாரம் நிறையாவே கிடைக்கும். இப்போ வெங்காயத்தோட வாசம் போயிடுச்சு, ஸோ கொஞ்சம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வாசம் போனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது, வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கி விட்டுட்டு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள், கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் நமக்கு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடுச்சுன்னா நம்ம அடுத்தது கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அடுத்து கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஒரு பிஞ்சு. அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பொட்டுக்கடலை பாருங்கள், லைட்டாக ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது, இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும் இந்த பதத்துக்கு. இப்போ மசாலா வணக்கும் போதே நமக்கு ஃபஸ்ட்டு தான் அந்த வெங்காயம் வணக்கும் போது போட்டிருப்போம் உப்பு, அது பற்றலைன்னா கொஞ்சம் கடைசியும் கொஞ்சம் தேவையான அளவு இந்த மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு பரட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசால் வந்து கொஞ்சம் இது வந்து சூடு போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கல்லே இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சூடோடு போடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுணும். இப்போ நம்ம மசால் வந்து ஆறிடுச்சு, இப்போ வந்து பொட்டுக்கல்லை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி ஒன்றா பரட்டி எடுத்துக்கணும், நல்லா ட்ரை ஆகிடும் நம்ம சேர்க்கும் போது மாவோட. இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ இதில் தான் நம்ம முட்டை கலந்து நம்ம பணியாரம் ஊற்றணும். இப்போ நல்லா இது ஆறி நல்லா இருக்குது, நல்லா சூடோடு ஊற்றக்கூடாது முட்டையோ இல்லை இந்த மாவையோ. இந்த மசாலா ஆறினதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை கலந்துட்டு இப்போ அதையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம இருந்த ரெண்டு முட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு முட்டையும் கலந்துக்கலாம் இதில். அடிஷ்னலாக இதில் இன்னும் ஒரு முட்டை ரெண்டு முட்டை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய பணியாரம் கிடைக்கும். பாருங்க, ரெண்டு முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பதம் வந்துடும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சர் ரெடி பண்ணியாச்சு.
இப்போ வந்து நம்ம பணியாரம் எடுத்து ஒன்றா ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும், நிறைய எண்ணெய் தேவைப்படாது, அதனால் நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கல் சூடாயிடுச்சு, நம்ம ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா முட்டைனால நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும், அப்போ நிறைய ஆயிரும். பாதி ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அது பாருங்கள், முட்டைனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மைகோதி வச்சு திருப்பிக்கலாம். இந்த மைகோதி வந்து பணியார் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் விட வேணாம், ஏன்னா முட்டை நல்லா கருகிடும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை பணியாரம் காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சட்னியோடு வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு இது சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக முட்டை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே புஸ்ஸுன்னு வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்னோவேஷனாக சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், உள்ள மசால் மாதிரி நல்லா சுட சுட நம்மளோட முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த நிறைய பேருக்கு போய் சேரும். கண்டிப்பாக என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூபீஸ் ரெசிபிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.